ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு அன்பிற்கினிய நேயர்களே, இதுவரை லேவியர் புத்தகத்தினுடைய அதிகாரத்தை எடுத்து அதனுடைய வசனங்களையும் விளக்கங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டோம். இன்றைய நாளிலே அத்தொடர்ச்சியாக அவருடைய வசனங்களையும் விளக்கங்களையும் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் ஃபாதர். இந்த தீட்டி என்கிற பார்வை இருக்கிறது. நான் ஏற்கனவே தீட்டி என்பதற்கும் விளக்கு என்பதற்கும் தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கிறேன். தீட்டி என்றாலே அல்லது விளக்கு என்றாலே அங்கே வாழ்வு இருக்கிறது, ஒரு துணையும் இருக்கிறது, பாதுகாப்பும் இருக்கிறது. வாழ்வும் இருக்கிறது, பாதுகாப்பும் இருக்கிறது. யார் யாருக்கு பாதுகாப்பு வேண்டுமோ அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். யார் யார் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு புதிய வாழ்வு, புதிய வாழ்வு கொடுக்க வேண்டும். எனவே இந்த பால்வினை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக இங்கே குறிப்பிட்டிருப்பது எல்லாமே பால்வினை நோய்கள், அதனுடைய பாதிப்புகள். அவர்களுக்கு நிச்சயமாக வாழ்வு கொடுக்க வேண்டும், புது வாழ்வு கொடுக்க வேண்டும், அதற்கான வழிகளை காண வேண்டும். எல்லா இந்த சமூகத்தினுடைய முக்கியமான கடமையாகவும் அது இருக்கிறது. இத்தகைய நோய்கள் வராமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். அதற்கு சமூகத்தினுடைய அக்கறை தேவை. இவற்றையெல்லாம் ஏதோ தான் தோன்றித்தனமாக அணுகாமல் அதை முறைப்படி அணுக வேண்டும். சமுதாய ஒழுக்கங்கள் அதில் வலிந்து வலியுறுத்தப்பட வேண்டும். அப்படி ஒழுக்கங்கள் தவறுகின்ற சூழ்நிலையில் இந்த பால்வினை நோய்கள் ஏற்படுகின்ற போது அதற்கான புரிதலையும் இந்த சமுதாயம் கற்றுக் கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். இதைத்தான் இந்த பகுதி தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. 12:15 2-15 முடிய, அதற்கடுத்து இந்த 15:16-17 இதுவும் நான் ஏற்கனவே சுட்டி காட்டியபடி உயிரணுவை குறிக்கிறது அல்லது உயிரணு வெளியேற்றத்தை குறிக்கிறது. இங்கே நாம் இந்த பகுதியிலே பார்க்கிற போது மிக முக்கியமாக பிறப்புறுப்பிலிருந்து உயிரணு வெளியேற்றம், குறிப்பாக தூங்கும் போதோ அல்லது அறியாமலோ, இதுவும் ஒரு தீட்டாக கருதப்படுகின்றது. அதற்கடுத்து 15:18 பாலுறவின் போது உயிரணு வெளியேற்றத்தை குறிக்கிறது. ஆக இந்த இரண்டுமே இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று, குடும்பத்திலோ அல்லது ஆண்கள் சமூகத்தில் நடக்கின்ற ஒன்று. ஆனால் இவற்றிலும் எந்த அளவுக்கு சமுதாயம் அக்கறை கொண்டிருக்க வேண்டும், அவர்கள் எந்த அளவுக்கு இதை கையாள வேண்டும் என்கிற அறிவுரையை சொல்கிறது. ஒரு சுகாதாரத்திற்காக பாலுணர்வு தெளிவை இங்கே சுட்டி காட்டுகிறது இந்த லேவியர் புத்தகம். ஆண்களோ அல்லது வளர்ந்து வந்த ஆண்களோ தங்களுக்கு இருக்கிற உடல் ரீதியான மாற்றங்களையும் பாலுணர்வு சிந்தனைகளையும் ஒரு தெளிவான பார்வையோடு பார்க்க வேண்டும். எது தவறு எது தவறு இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகின்ற போது எப்படி அணுக வேண்டும், சுகாதார முறையில் எப்படி அணுக வேண்டும் என்பதையும் இது சுட்டிக்காட்டும். ஒரு கல்வியே கற்றுக்கொடு. எனவே அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஒரு பாலியல் கல்வி அல்லது பாலுணர்வு சம்பந்தப்பட்ட கல்வி இந்த லேவியர் புத்தகத்திலே சுட்டிக்காட்டப்படுகிறது. இளைஞர்கள் வந்து வளரும் பருவத்தில் அதை எப்படி கையாள்வது, சரியான விதமா, புரிதல் இல்லை, புரிதல் இல்லை, புரிதல் இல்லை, குற்ற உணர்வுகள் இருக்கிறது, ஒரு குற்ற பழிவுணர்வு கூட அது கலைந்து போகலாம். ஆனால் குற்ற பழிவுணர்வு, இது ஏதோ தவறான ஒன்று என்கிற ஒரு பார்வை இருக்கிறது. இது மற்ற மனிதர்களுக்கு இல்லாமல் நமக்கு மட்டும்தான் இருக்கிறதோ என்கிற ஒரு குற்றப்பழி உணர்வு இருக்கிறது. ஏனென்றால் மற்றவர்களிடம் அதை பேசுவதற்கோ திறந்த மனதுடன் இது இப்படி இருக்கிறது என்று பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வெளிப்பட்ட தன்மையோ சுதந்திரமோ அந்த சமூகத்தில் இல்லை. அப்போ வந்து அவங்களுக்கு நிச்சயமாக இயற்கையாகவே அந்த குற்றப்பழி உணர்வு அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்த பகுதி இந்த குற்றப்பழி உணர்வை நீக்குகிறது. சரியான பார்க்க வேண்டும். குற்றப்பழி உணர்வை நீக்குவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. இப்படியெல்லாம் ஒரு சூழல் இருக்கிறது, அந்த சூழலில் நீ எப்படி இருக்க வேண்டும், நீ இதை எப்படி அணுக வேண்டும். சிலது இயல்பாக இருக்கிறது, சிலது இயற்கையில் நடக்க வேண்டி இருக்கிறது. ஆண் பெண் பாலுறவு என்பது இயல்பானது, இதில் தவறு கிடையாது. ஆனால் அதை நீ எப்படி
அணுக வேண்டும். அந்த நேரங்களிலே உன்னுடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்க வேண்டும், உன்னை எப்படி தூய்மையாக பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும், சுகாதாரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அறிகுறிகள் அல்லது அடையாளங்களாக தான் இதை பார்க்க வேண்டும். எனவே இந்த 15:16-17, 15:18 இவை அனைத்துமே ஆண்கள் சம்பந்தப்பட்டதாக, ஆண்களது பால் உணர்வு சம்பந்தப்பட்டதாக அல்லது பாலியல் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. எனவே 15:1-18 வரை ஆண்கள் குறித்த பால் கல்வி. அதற்கு விவிலியம் என்ன பதில் சொல்லுகிறது, என்ன தீர்வு சொல்லுகிறது, அது எப்படி லேவிய சட்டமாக வருகிறது? இதை வந்து நம்முடைய பள்ளிகள்லையும் இந்த திருமண வகுப்புகள்லையும் வந்து இந்த பகுதிகளை வந்து நம்முடைய குருக்களும் அந்த அருள் சகோதரிகள் அதை எடுக்கிறவங்க பயன்படுத்துகிற மாதிரி தெரியல. இதை வந்து அவங்களும் தெளிவாக எடுத்து பயன்படுத்துகிற பொழுது இன்னும் அவர்களும் புரிந்து கொள்வதற்கும் இதன் உள்ள பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கு அடுத்த பகுதி 15:19-24, இது அதிலிருந்து 15:25-30 இந்த இரண்டு பகுதிகளுமே 15:19-24, 15:25-30 ஆகிய இந்த இரண்டு பகுதிகளுமே பெண்கள் சம்பந்தப்பட்ட பாலியல் கல்வி. இதுவும் சமுதாயத்திற்கு மிக மிக முக்கியமானது, மேன்மையானது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த புரிதல் இல்லாததால் சமுதாயத்தில் என்னென்ன பின்விளைவுகள் ஏற்படுகின்றன, தவறான பின்விளைவுகள், அதற்கு இந்த பகுதி ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறது. குறிப்பாக இரண்டு சிந்தனைகள் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது இரண்டு பகுதிகளிலும். முதலாவது, மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட அந்த செய்தி 19:24 25:30 இரத்தப்போக்கு நோய் குறித்த ஒரு செய்தியும் இருக்கிறது. இப்போ 19:24 மாதவிலக்கு நாட்களில் இரத்தப்போக்கு அல்லது உதிரப்பெருக்கு என்று அழைக்கிறார்கள். எனவே இந்த நாட்களில் எப்படி ஒரு பெண் நடந்து கொள்ள வேண்டும், இங்கே எல்லாமே தீட்டு பற்றிய, எப்படி ஆண்களுக்கு தீட்டு பற்றிய செய்தி இருந்தோ அதே போல் இங்கு பெண்களுக்கும் படுக்கை தீட்டு, உடை தீட்டு, அமரிடம் தீட்டு, தொட்டவர் தீட்டு, அதாவது இதெல்லாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும் என்கிற அறிவுரையை சொல்வது மட்டுமல்ல, இது எந்த அளவுக்கு சுகாதாரமான பார்வை இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையை சொல்கிறது. குறிப்பாக 25:30 இரத்தப்போக்கு நாம் மத்திய நற்செய்தி 8:40-48 இந்த ஒரு பெண்ணை இயேசு சந்திப்பதை பார்க்கிறோம். அந்த பெண் எப்படி சமுதாயத்திலே விலக்கி வைக்கப்படுகிறார், இது வந்து ஒரு நோய். நாம் ஏற்கனவே இந்த பாலியல் நோயை பார்த்தது போல இதுவும் ஒரு வகையான நோய், இரத்தப்போக்கு என்பது. அந்த இரத்தப்போக்கு நோய் பாதிக்கப்பட்ட அந்த பெண் சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுகிறார், தீட்டுப்பட்டவராக, அவருக்கும் சமுதாயத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் வைக்கப்படுகிறது, பேச முடியாது, அவர்களோடு தொடர்பு கொள்ள முடியாது, தனக்கு தேவையான பொருட்களை வாங்க முடியாது, தனிமைப்படுத்தப்படுதல். இப்போ நான் சமுதாயத்தில் இருக்கிறேன், எனக்கு ஒரு நோய் இருக்கிறது, இந்த நோயை காரணம் காட்டி நான் தீட்டுப்பட்டவராக ஒதுக்கப்படுகின்ற போது அது ஒரு சமுதாயத்தை ஒரு நல்ல சமுதாயமாக, ஒரு சுகாதாரமான சமுதாயமாக, ஒரு பறந்து விரிந்த சமுதாயமாக நாம் பார்க்கவே முடியாது. இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாகவே லேவியர் புத்தகம் வந்து ஆண்களுக்கும் அது இருக்கிறது அது தீட்டு, பெண்களுக்கும் இது இருக்கிறது தீட்டு, இது ஒரு நோய் என்று பிரித்து இருவருக்குமே அது இருக்கிறது என்று கொடுத்திருக்கிறது. ஆனால் நம்முடைய சமூகத்தில் வந்து பெண்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அதிகமாக அதை தீட்டாக தவறான பார்வை இருக்கிறது. இப்போ இயேசு இதை இந்த பார்வையைத்தான் முழுமையாக விளக்குகிறார். தன்னை நோக்கி வருகிற அந்த பெண் தன்னை தொட அனுமதிக்கிறார். இந்த சமுதாயம் சொல்லுகிறது இந்த பெண் யாரையும் தொடக்கூடாது என்று. ஆனால் இயேசு இந்த பெண் தன்னை தொட அனுமதிக்கிறார். அது மட்டுமல்ல, எல்லாருக்கும் முன்னால் என்னை தொட்டது யார் என்று அடையாளம் காட்டி அந்த பெண் இந்த குறையோடு என்னை தொட்டிருக்கிறாள், அப்படியிருந்தும் நான் தீட்டுப்பட்டவன் என்று சொல்லவில்லை, இவளும் தீட்டுப்பட்டவள் என்று சொல்லவில்லை, அது ஒரு நோய், இவளுக்கு நான் குணம் அளிக்கிறேன், இது ஒரு நோய் என்று அடையாளப்படுத்துகிறார். சரியான, இது தீட்டுக்குரிய காரியம் அல்ல, இது ஒரு நோய். இன்றைக்கு சமுதாயத்தில் பல நோய்களை நாம் தீட்டு தீட்டு என்று சொல்லிதான் ஒதுக்கி வைத்து கொண்டிருக்கிறோம். பல இதில் குடிகூட ஒரு தீட்டு என்கிற ஒரு நிலைக்கு ஒரு நோயாகத்தான் இன்றைக்கு பார்க்க வேண்டியது இருக்கிறது.
இந்த குடிகாரர்களை எல்லாம் ஒரு நோயாளர்கள் என்று தான் நாம் பார்க்க வேண்டிய, அவர்களை வேறு விதத்தில் நாம் அணுக வேண்டியிருக்கிறது. சமுதாயத்தில் எது எது தீட்டு என்று இந்த சமுதாயம் சொல்லி பிறரை எல்லாம் ஒதுக்கி வைக்கிறதோ அவற்றையெல்லாம் நாம் மறுபார்வை பார்க்க வேண்டும், மீள்பார்வை பார்க்க வேண்டும், மறுவாசிப்பு செய்ய வேண்டும். இப்போ லேவியர் புத்தகம் அதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. நாம் மறுவாசிப்பு செய்வதற்கு இந்த சமூகம் எதை எதையெல்லாம் தீட்டு என்று ஒதுக்கி தள்ளுகிறதோ அதற்கு அதையெல்லாம் மறுவாசிப்பு செய்து மீண்டும் அதற்கு ஒரு அர்த்தத்தையும் அல்லது தேடலையும் நாம் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு கட்டாய சூழலில் நாம் இன்றைக்கு இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். இயேசு அதைத்தான் செய்திருக்கிறார். அந்த 18 ஆண்டுகள் இரத்தப்போக்கில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை மீண்டும் அவர் சமுதாயத்தில் இணைக்கிறார். அவளை குணப்படுத்துவதன் வழியாக எல்லா நோயும் மாதிரி அது ஒரு நோய் தான் அப்படின்னு சொல்ற இயேசு அந்த பெண்ணுடைய உடல் நோயை மட்டும் குணப்படுத்தவில்லை, மனிதர்களுடைய மனநோயையும் குணப்படுத்துகிறார். இந்த பெண்ணை ஏற்றுக்கொள்ளுங்கள் சமுதாயத்தில், சமூக நோய் இவளை ஒதுக்காதீர்கள் என்று சொல்லி மனிதர்களுடைய மனநோய்கள். இன்றைக்கு ஒருவேளை அந்த பெண்ணுக்கு உடல் நோய் மட்டும்தான் இருந்தது, ஆனால் இந்த சமுதாயத்தில் அந்த பெண்ணை யார் யார் ஒதுக்கி வைத்தார்களோ அத்தனை பேருக்கும் என்ன நோய் இருக்கிறது? மனநோய், மனநோய் இருக்கிறது, தீட்டு நோய் இருக்கிறது. அந்த தீட்டு நோயால் இந்த தொழுநோயை பற்றி சொல்லுவார்கள். தொழுநோயாளர்களுக்கு வந்து உண்மையிலே தொழுநோய் இருக்கிறது, அது உடல் சார்ந்தது. ஆனால் தொழுநோயாளர்களை யார் யார் ஒதுக்கி வைக்கிறார்களோ அவர்களுக்கும் தொழுநோய் இருக்கிறது, மனம் சார்ந்தது. அவர்களுக்கு மனம் சார்ந்த தொழுநோய் இருக்கிறது. சரியானது. இவர்களுக்கு உடல் சார்ந்த தொழுநோய் இருந்தால் அவர்களுக்கு யார் யார் ஒதுக்கி வைத்தார்களோ, யார் யார் விலக்கி வைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் மனம் சார்ந்த தொழுநோய் இருக்கிறது. லெப்ரஸ் இன் த ஸ்பிரிட், அவர்களுடைய ஆன்மீக ரீதியாக மன ரீதியாக அவர்களுக்கு தொழுநோய், அவர்கள் தொழுநோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவங்களோட அவங்க தான் அதிக வேதனையில் இருப்பாங்க. பார்க்கும் போதெல்லாம் இவர் பத்தி யோசிக்கிறார் இல்லையோ அவங்க தான் அதிகமான. எனவே இயல்பாக நடக்கக்கூடியதை இயல்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயல்புக்கு மீறி இருக்கிற சிலவற்றை நோய்களாக பார்க்க வேண்டும் என்கிற ஒரு புதிய பார்வையை இந்த 15 அதிகாரம் கொடுக்கிறது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். கட்டாயம். எனவே இந்த பகுதிகள் உண்மையிலே பாலியல் ரீதியான கல்வி சம்பந்தப்பட்டது. இந்த 15 அதிகாரத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்னென்ன விதமான பாலியல் உணர்வுகள் இருக்கின்றன, பாலியல் வெளிப்பாடுகள் இருக்கின்றன, அவற்றிலே பால் வினை நோய்கள் என்ன, அந்த நோய்களை எப்படி கையாள வேண்டும், அதே போல் பெண்களுக்கான நோய்கள் என்ன, அந்த பால் சம்பந்தப்பட்ட நோய்கள் என்ன, பாலியல் சம்பந்தப்பட்ட நோய்கள் என்ன, அதை எப்படி கையாள வேண்டும் என்கிற ஒரு தெளிவான சித்தாந்தத்தை இந்த 15 அதிகாரம் தீட்டு என்கிற பெயரிலே அது சொன்னாலும், விலக்கு என்கிற பெயரிலே அது சொன்னாலும், பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட நிலையில் அதை எடுத்துரைக்கிறது. தனி மனித பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு, அது மட்டுமல்ல இவர்களை எப்படி குணப்படுத்த வேண்டும், இவர்களுடைய நோயிலிருந்து இவர்களை எப்படி விடுதலை பெற செய்ய வேண்டும், அப்படி விடுதலை பெற செய்த பிறகு இவர்களுக்கு எப்படி சமுதாயத்தில் மீண்டும் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும், இவர்களை இணைக்க வேண்டும். அதுதான் இறைவனுக்கு நன்றி கூறுகின்ற பலி செலுத்துகின்ற நிகழ்வு. பலி செலுத்துகின்ற நிகழ்வு என்றால் எல்லாரும் இணைந்து வர வேண்டும். தனி மனிதனுடைய பலி என்பதல்ல, எல்லாரும் இணைந்து வருகிற போதுதான் பலி செலுத்த. எனவே இந்த ஒதுக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாம் மீண்டும் சமுதாயத்தில் இணைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு தான் இந்த பலி. பலி செலுத்துதல், நன்றி பலி, இறைவனுக்கு நன்றி பலி செலுத்துவது. அப்படி என்றால் எந்த அளவுக்கு இதை ஒரு சமூக சிந்தனையாக அல்லது வழிபாட்டு சிந்தனையாக இணைத்து இந்த லேவியர் புத்தகம் பார்க்கிறது என்பதற்கு இது ஒரு நல்ல அடையாளம். இறுதியாக இவ்வளவு வளர்ந்திருக்கிறது. இன்னைக்கு நிறைய சமுதாயத்தில் வந்து மக்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள், கல்வி பெற்றிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட ஒரு சில இடங்களிலே வந்து அந்த மாத விளக்கு அந்த நேரங்களிலே கோயிலுக்கு வர்றது, அவங்க வந்து கோயிலை விட்டு வெளியே அமர்ந்திருக்கிறது, கோயிலில் வந்தாலும் அது வந்து நற்கரணை பெறுவதற்கு தயங்குகின்ற ஒரு மனநிலையும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்துவ சமயத்தை பொறுத்த மட்டில் இன்றைக்கு அத்தகைய சூழல்களும் இருக்கிறது என்பது இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறி. அது ஒரு தடையாகவும் இந்த காலத்திலே பார்க்கப்படுவதில்லை, இது ஒரு இயல்பாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அப்படி இருந்தால் அது தவிர்க்கப்படும் நிச்சயமாக. அப்படிப்பட்ட சூழல் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அது தவிர்க்கப்பட வேண்டும் நிச்சயமாக. 2 வத்திக்கான் சங்கத்துக்கு முன்னால் பெண்கள் பீடத்துக்கே வர முடியாது. அதற்கு முக்கியமான காரணம் இது இந்த
மாதவிலக்கு என்கிற ஒரு குறிப்பு. இதை மனதில் வைத்து தடை செய்யப்பட்ட நிலைகளாக இருந்தது. ஆனால் இரண்டாம் அத்திக்கான் சங்கம் எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண் பெண் சமுதாயம், பெண்கள் என்று எல்லாருமே பீடத்தை அணுகக்கூடிய ஒரு வாய்ப்பை அது நமக்கு தந்திருக்கிறது. பீடத்திலே அந்த வாய்ப்பு வந்ததிலிருந்தே இதற்கான ஒரு அடையாளமாக அது விளங்குகிறது. எனவே நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு தடை கிறிஸ்துவ சமுதாயத்தை பொறுத்த மட்டில் இல்லை. அப்படி எங்கு இருந்தாலும் தடையாக நான் சொல்லவில்லை, அது அவங்களாகவே சில பேர் தடை போட்டுக் கொள்கிறார்கள். அவங்க வந்து அதற்கு அடிப்படை காரணம் இந்த அறிவு, அறிவு இல்லாமல் இதற்கான சரியான அறிவு புகட்டுதலோ கல்வியோ இல்லாத ஒரு நிலைதான். பொதுவாக சரியான கல்வி போதிக்கப்படுகின்ற போது, குறிப்பாக பாலியல் கல்வியானது சரியான முறையில் போதிக்கப்படுகின்ற போது, இத்தகைய குறைகள் எல்லாம் தவிர்க்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் நம்ம செய்யணும் கட்டாயம். 15:31-33 இந்த ஒட்டுமொத்த 15 முடிவுரையாக அமைகிறது. 31 முதல் 33 பார்க்கிற போது ஆண் பெண் இருபாலாருக்கும் ஏற்படும் மேற்கூறப்பட்ட நிலைகளில், அதாவது பால்வினை நோயாகவோ அல்லது உயிரணு வெளியேற்றமாகவோ அல்லது இரத்தப்பெருக்கு இரத்த போக்காகவோ இருந்தால் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள் இவையெல்லாம் என்று ஒட்டுமொத்த சட்ட வடிவாக லேவியர் சட்டம் கொடுப்பது போல இது அமைகிறது. இதை வந்து நாம் இந்த பகுதி முழுவதத்தினுடைய சம்மரி ஸ்டேட்மெண்ட், அதாவது முடிவுரை என்று சொல்லலாம். சம்மரி ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லுகின்ற போது இதனுடைய சாரம் என்று பொருள். ஒட்டுமொத்த 15 சாரம் என்பதாக நாம் இதை கொள்ளலாம். இந்த பகுதி முழுவதுமே அதற்கு ஒரு இந்த முடிவுரை பகுதியில் அதனுடைய மைய சிந்தனை அடங்கியிருக்கிறது. 15 மைய சிந்தனை அடங்கியிருக்கிறது. இப்பொழுது நாம் ஒட்டுமொத்த 15 புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எப்படி நாம் இந்த 15 பார்ப்பது? முதலாவது, பால்வினை நோய்களை பற்றி விழிப்புணர்வு வேண்டும், நிச்சயமாக கட்டாயம். இரண்டாவது, நோய் பாதிப்பு உள்ளவர்களுக்கான பாதுகாப்பு, அவர்களது தூய்மை, அவர்களோடு தொடர்புடைய மனிதர்கள், இடங்கள், இவற்றை பற்றிய தூய்மை பேண வேண்டும் என்கிற அக்கறை சமுதாயத்திற்கு இருக்க வேண்டும். மூன்றாவது, வழிபாட்டு இடம் என்பது பொது இடம், பொதுமக்கள் கூடிய இடம். எனவேதான் இந்த பொதுமக்கள் கூடுகின்ற இடத்திலே இப்படிப்பட்ட நோய் உள்ளவர்களோ அல்லது சூழல் உள்ளவர்களோ எப்படி அணுக வேண்டும் என்பதை, நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இது சுட்டிக்காட்டுகிறது. மற்றவருடைய பாதுகாப்பு, மற்றவர்களை பாதுகாப்பு கருதி. நான்காவது, தொற்று அல்லது பாதிப்புள்ளோ சந்திக்கும் பிரச்சனைகளை நாம் கவனத்தோடு அணுக வேண்டும். அதற்கான அதை வந்து நாம் இப்படிப்பட்ட தொற்று பாதிப்புள்ள நோய்கள் இருக்கிற அந்த சூழலில் என்னென்ன அணுகுமுறைகளை, நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. எனவே இந்த நான்கு சிந்தனைகளையும் உள்ளடக்கியதாக இந்த 15 இருக்கிறது. இத்தகைய பார்வை நமக்கு இந்த அதிகாரத்தை படிக்கிற போது இருக்க வேண்டும். இன்றைக்கும் வந்து இத்தகைய பார்வை நிறைய பேருக்கு இல்லை. ஆனால் எல்லோரும் இதை உள்வாங்கி கொள்ள வேண்டும், இத்தகைய விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும். இத்தகைய பார்வை பரவினால்தான் அன்னைக்குள்ள மக்களுடைய மனநிலையாவது இன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்றது நிச்சயமாக. இந்த லேவியர் புத்தகம், குறிப்பாக இந்த 15 ஒரு நல்ல பாலியல் கல்வி அப்படின்னு என்று சொல்லலாம். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரு சுகாதாரமான ஒரு பாலியல் கல்வியானது எல்லாருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாளமாக இந்த அதிகாரத்தை நாம் பார்க்க வேண்டும். அன்பிற்கினிய நேயர்களே, இந்த அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொரு வசனமாக வாசித்து அருத்தந்தையில் விளக்கம் கொடுத்ததை நாம் தெளிவாக கேட்டறிந்தோம். இனி ஒவ்வொரு வசனமாக வாசிக்க ஒவ்வொருவரும் செவிமடுப்போம். லேவியர் அகமம் அதிகாரம் 15. ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது, இஸ்ரேல் மக்களுக்கு நீங்கள் கூற வேண்டியது, ஒருவனுக்கு விந்து ஒழுக்கு இருப்பின் உடலிலிருந்து அது வெளிப்பட்டாலும் உடலுள் அடக்கி வைக்கப்பட்டாலும் அது அவனுக்கு தீட்டு. விந்து ஒழுக்கு உடையவன்
படுக்கும் படுக்கை அனைத்தும் தீட்டு, அவன் அமரும் இருக்கை அனைத்தும் தீட்டே. அவன் படுக்கையை தொடுபவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன். விந்து ஒழுக்கு உடையவன் அமர்ந்தவற்றின் மீது அமர்பவனும் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன். அவன் உடலை தொடுபவனும் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன். அவன் தீட்டற்ற ஒருவன் மீது உமிழ்ந்தால் இவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன். அவன் ஏறி பயணம் செய்பவை அனைத்தும் தீட்டு. அவன் அடியில் இருக்கும் எதையும் தொடுபவன் ஒவ்வொருவனும் மாலை மட்டும் தீட்டுடையவன். அதை சுமப்பவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன். அவன் தன்னை தண்ணீரில் கழுவாதிருக்கையில் தன் கையால் எவனை தொட்டாலும் அவனும் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன். அவன் தொடும் மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும், மரக்கலம் தண்ணீரில் அலசப்பட வேண்டும். அவனது ஒழுக்கு நின்று தீட்டு அகன்றால் அவன் தன்னை தீட்டகற்ற ஏழு நாள் காத்திருக்க வேண்டும். பின்பு அவன் தன் உடைகளை துவைத்து தன் உடலை ஊற்று நீரில் கழுவியதும் அவனது தீட்டு அகலும். எட்டாம் நாள் இரு காட்டு புறாக்களை அல்லது புறாக்குஞ்சுகளை சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவர் திருமுன் குருவிடம் கொடுக்க வேண்டும். குரு அவற்றில் ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றதை எரிபலியாகவும் செலுத்தி அவனுக்காக ஆண்டவர் திருமுன் பாவ கழுவாய் நிறைவேற்றுவார். விந்து கழிந்தவனும் தன் உடலை கழுவுவான். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன். விந்து பட்ட தோலும் உடையும் நீரால் கழுவப்பட வேண்டும். மாலை மட்டும் அவை தீட்டாயிருக்கும். அவனுடன் அவன் மனைவி படுத்திருந்தால் இருவரும் தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவர்கள் தீட்டாயிருப்பர். மாதவிலக்கில் இரத்த பெருக்குடைய பெண் ஏழு நாள் விலக்காயிருப்பாள். அவளை தொடுபவர் மாலை மட்டும் தீட்டாயிருப்பர். மாதவிலக்கின் போது எதன் மீது படுக்கிறாளோ, எவற்றின் மீது அமர்கிறாளோ அவை அனைத்தும் தீட்டே. அவள் படுக்கையை தொடுபவர் அனைவரும் தம் உடைகளை துவைத்து நீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவர்கள் தீட்டாயிருப்பர். அவள் அமரும் மனையை தொடுபவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டாயிருப்பான். அவள் படுக்கையின் மீதும் அவள் அமர்ந்த மனையின் மீதும் இருந்த எதையாகிலும் தொட்டவனும் மாலை மட்டும் தீட்டாயிருப்பான். ஒருவன் அவளுடன் படுக்கையில் படுத்துக் கொண்டு அவள் தீட்டு அவன் மீது பட்டது என்றால் அவன் ஏழு நாள் தீட்டுடையவன். அவன் படுக்கும் படுக்கை அனைத்தும் தீட்டே. பெண் ஒருத்திக்கு உரிய மாதவிலக்கு நாள்கள் கடந்தும் உதிரப்பெருக்கு நீடித்தால் அந்த நாள்கள் எல்லாம் விலக்கு நாள்களைப் போல் தீட்டானவையே. அந்த நாள்கள் எல்லாம் அவள் படுக்கும் படுக்கை அனைத்தும் விலக்கு கால படுக்கைக்கு ஒத்ததே. அவள் அமரும் அனைத்தும் தீட்டு காலத்தை போன்றே விலக்காயிருக்கும். அவற்றை தொடுபவன் தன் உடைகளை துவைத்து நீரில் மூழ்க வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டாயிருப்பான். அவள் தன் இரத்த பெருக்கு நின்ற பின் ஏழு நாள் கழித்த பின் தீட்டற்றவள் ஆவாள். எட்டாம் நாள் இரு காட்டு புறாக்களையோ புறாக்குஞ்சுகளையோ சந்திப்பு கூடார வாயிலில் குருவிடம் கொண்டு வருவாள். குரு அவற்றில் ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றதை எரிபலியுமாக்கி அவளுக்காக ஆண்டவர் திருமுன் பாவ கழுவாய் நிறைவேற்றுவார். இஸ்ரேல் மக்கள் தங்கள் நடுவே இருக்கும் எனது தங்குமிடத்தை தீட்டாக்கி சாகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் தீட்டுகளிலிருந்து அவர்களை விலக்கி வைக்க வேண்டும். விந்து ஒழுக்கினாலும் விந்து அழிவினாலும் தீட்டானவனுக்கும் தன் விலக்கினால் நோயுற்றவளுக்கும் உடல் தூய்மையற்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் தீட்டாயிருப்பவளோடு படுத்தவனுக்கும் உரிய சட்டம் இதுவே. அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, லேவியர் புத்தகத்திற்கான தெளிவான விளக்கங்களை அருத்தந்தேவர்கள் மிக எளிய முறையிலே நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இனி இதனுடைய தொடர்ச்சியை
வரும் திங்கட்கிழமை பார்ப்போம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.